சாதாரண குடும்பத்தில் பிறந்து தமிழகத்தையே மிரட்டியதோடு ராமஜெயத்தை தைரியமாக எதிர்த்து கெத்து காட்டிய ரவுடி முட்டை ரவி என்கவுண்டர் செய்யப்பட்டது எப்படி? யார் இந்த முட்டை ரவி? ராமஜெயத்துக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது எப்படி? ராமஜெயத்தை கொலை செய்ய திட்டம் போட்ட ரவுடிகள் யார்? டெல்டா மாவட்டத்தில் பிறந்த ரவியின் அப்பா பொன்மலை பகுதியில் முட்டை வியாபாரம் செய்து வந்தார். படிப்பில் அவ்வளவாக நாட்டமில்லாத ரவி 12 வகுப்போடு படிப்புக்கு கும்பிடு போட்டுவிட்டு ஏரியா பசங்களோடு சேர்ந்து அந்த ஊர் மைதானத்தில் கட்டை பேட் என்ற விளையாட்டை விளையாடி பொழுதை கழித்து வந்துள்ளார். கபடி போட்டி, மாடுபிடி போட்டி என்றால் விடாமல் கலந்து கொண்டு மாஸ்க் காட்டியுள்ளார். இதுபோன்று போட்டிகளுக்கு செல்லும் போதெல்லாம் ஏதாவது வாய் தகராறு ஏற்பட்டால் உடனே அடிதடியில் இறங்கி ருத்ர தாண்டவம் ஆடிவிடுவாராம் ரவி. வேலையில்லாமல் இருந்த அவருக்கு அடிதடியே தொழிலாகி போக தன்னை முட்டை ரவி என அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளார். அப்படி அவரது ரவுடிசம் அதிகரித்து பல அசைன்மெண்ட்கள் மூலம் பணத்தை சம்பாதித்து வசதியான ரவுடியாக மாறினார். முட்டை ரவியுடன் மனச்சநல்லூர் குணாவும் மாதவனும் சேர்ந்துள்ளனர். பணபலமும் சாதிபலமும் அதிகம் இருந்த முட்டை ரவி மூலம் இந்த இருவருக்கும் அதிக லாபம் கிடைத்துள்ளது. ஒரே கேங்காக ரவுடி தொழிலில் கொடிகட்டி பறந்துள்ளனர். முட்டை ரவியிடம் சின்ன சின்ன ரவுடிகள் தங்களை இணைத்துக் கொண்டனர். அப்படித்தான் சாமி ரவி, சுந்தர பாண்டியன் கூட இணைந்தார்கள். முட்டை ரவியின் அசூர வளர்ச்சி போலீசாருக்கு தெரிய வந்தாலும் அவரது புகைப்படம் கூட அவர்களிடம் கிடைக்காதவாறு ஸ்மார்ட்டாக செயல்பட்டுள்ளார் முட்டை ரவி. முட்டை ரவியின் வளர்ச்சியை கண்டு கடுப்பான ரவுடி ரோக் அவருக்கு எதிராக பல சதி வேலைகளை செய்துள்ளார். இதனை கண்டுபிடித்த முட்டை ரவி ரோக்கின் அண்ணனான சுந்தரை துடிக்க துடிக்க வெட்டி கொலை செய்துள்ளார். அரசியல் நட்பும் அதிகரிக்க திருச்சியில் தொழிலதிபர் போல பல கான்ட்ராக்ட் வேலைகளை எடுத்து ஆள் வைத்து கவனித்து வந்துள்ளார் முட்டை ரவி. இப்படியே பணமும் பல மடங்கு வேகமாக வர தொடங்கியுள்ளது. ஒரு கட்டத்தில் 12 கொலைகள், கட்ட பஞ்சாயத்து, கொலை மிரட்டல் என பல வழக்குகள் முட்டை ரவி மீது பதிவானது. இதனால் பணபலம் போல சாதிபலமும் தேவை என கருதி மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டு தப்பிக்க நினைத்தார். அப்படியே படிப்படியாக ராமஜெயத்தின் நட்பு கிடைத்துள்ளது. திமுகவில் ராமஜெயத்தின் அண்ணன் பெரிய பவரில் இருந்ததால் போலீசார் முட்டை ரவியை தொட அப்போது பயந்தனர். 2006 திமுக ஆட்சி ஏற்றதும் முட்டை ரவியின் ஆட்டமும் அதிகமானது. ராமஜெயத்துக்கும் முட்டை ரவிக்கும் இடையே திடீரென மோதல் வெடித்துள்ளது. அப்போது ராமஜெயம் தனது பொலிட்டிக்கல் பவரை பயன்படுத்தி முட்டை ரவியை என்கவுண்டர் செய்ய சொன்னதாக ஒரு பேச்சு உள்ளது. அப்படியான சூழலில்தான் 2006 தீபாவளிக்கு முந்தைய நாள் முட்டை ரவி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். பல குற்ற வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளியான முட்டை ரவியின் கதை முடிந்தாலும் அவரது கோஷ்டியின் கோபம் ராமஜெயத்தின் மீது திரும்பியுள்ளது. அவர்கள் ராமஜெயத்தை கொல்ல திட்டம் தீட்டியதாக மன்னச்சநல்லூர் குணா போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட போது குணா ஜெயிலில் இருந்தார். இப்போது வரை ராமஜெயத்தை கொலை செய்தது யார் என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. எத்தனையோ ரவுடிகள், கூலிப்படைகள் என ஜல்லடை போட்டு போலீஸ் அலசியும் குற்றவாளிகளை பிடிப்பதில் குழப்பம் உள்ளது. முட்டை ரவி என்கவுண்டர் அப்போது ரவுடிகள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. யாரையும் நெருங்க விடாமல், ஒரு புகைப்படம் கூட வெளியே வராமல் தன்னை பாதுகாத்துக் கொண்ட முட்டை ரவி தேவையில்லாத பேராசையால் விழுந்தார். என்னதான் ரவுடிசம் பணத்தை அள்ளி தந்தாலும் செய்த பாவங்கள் சும்மா விடாது என்பது போல முட்டை ரவி என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். ரவுடிசம் ஆரம்பத்தில் ஜாலியாக இருக்கும், ஆனால் அது நிலைக்காது. அதேபோல முட்டை ரவி என்கவுண்டரை அடுத்து சாமி ரவியும் மன்னச்சநல்லூர் குணாவும் ராமஜெயத்தை பழிவாங்க துடித்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் குணாவை போலீசார் முன்பே அழைத்து எச்சரித்து விசாரித்துள்ளனர். ஆனால் ராமஜெயம் 2012 படுகொலை செய்யப்பட்டார். கை கால்கள் கட்டி போட்டு வாயில் துணியை அடைத்து துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார் ராமஜெயம். இந்த வழக்கில் பல ரவுடிகள் பெயர் அடிபட்டது. காரணம், ராமஜெயத்துக்கு பல ரவுடிகளுடன் பழக்கம் இருந்ததோடு பல எதிரிகளையும் சம்பாதித்து வைத்திருந்தார். முட்டை ரவி என்கவுண்டர் செய்தி கேட்டு பூண்டி கலைச்செல்வன் 25 மேற்பட்ட கார்களில் வந்து அஞ்சலி செலுத்தி சென்றுள்ளார். அப்போது அவர் ஆக்ரோஷமாக போலீசாரை முறைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கலைச்செல்வனே அடுத்த சில மாதங்களில் மணல்மேடு சங்கரின் கூட்டாளிகளால் கொல்லப்பட்டார். இப்படி பல முடிச்சுகள் நிறைந்த ராமஜெயம் கொலை வழக்கு அவிழ்க்கப்படுமா என்பது தெரியவில்லை. அமைச்சர் கே என் நேருவின் தம்பியான ராமஜெயம் எப்படியாவது அரசியலில் குதித்துவிட வேண்டும் என தீவிரம் காட்டி வந்துள்ளார். MP வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த ஆசையை நடிகர் நெப்போலியன் தட்டி பறித்துள்ளார். இதனால் அப்செட் ஆன ராமஜெயம் தீவிரமாக அரசியல் வெறியுடன் சுற்றி வந்துள்ளார். ஆனால் அவரது ஆசை நிறைவேறும் முன் படுகொலை செய்யப்பட்டார்.